அன்னை மரியாவின் மன்றாட்டு மாலையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது தாவீது ராஜாவுடைய உப்பரிகை. அன்னை மரியாவினுடைய மன்றாட்டு மாலையில் நாம் பார்த்தோம் என்றால் அன்னை மரியா பல்வேறு விதங்களில் உருவகப்படுத்தப்படுகிறார். குறிப்பாக 13 விதமான உருவகங்களால் அன்னை மரியாள் அழைக்கப்படுகிறார். அவற்றில் ஒன்று இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற இந்த தாவீது ராஜாவுடைய உப்பரிகை. உப்பரிகை என்றால் என்ன? உப்பரிகை என்பதை நாம் கொத்தளங்கள் என்று மொழிபெயர்க்கின்றோம். ஆங்கிலத்திலே இந்த மன்றாட்டை த டவர் ஆஃப் டேவிட் என்று நாம் அழைக்கின்றோம். பண்டைய காலங்களில் நகரங்களை பகைவர்களிடமிருந்து பாதுகாக்க அந்த நகரை சுற்றி கோட்டைகளை அமைப்பது உண்டு. இந்த கோட்டைகளை எல்லாம் கட்டுகிற பொழுது அவற்றில் பல இடங்களில் மிகவும் திடமான உறுதியான உப்பரிகைகளை அதாவது கொத்தளங்களையும் அமைக்கின்றார்கள். தாவீது அரசரும் எபூசியரிடமிருந்து சீயோன் மலையை கைப்பற்றி அதில் ஒரு உப்பரிகையை கட்டினார். அந்த மலையில்தான் பின்னர் எருசலேம் நகரமே கட்டப்பட்டது. காலப்போக்கில் இந்த உப்பரிகை இடிந்து போக அதனுடைய அடித்தளம் மட்டும் இன்னும் அழிந்து போகாமல் உறுதியாக இருக்கிறது. ஏரோது அரசன் கூட அந்த அடித்தளங்களின் மீது 3 உப்பரிகைகளை மேலும் கட்டினான். அவற்றில் மிக பலமாக கட்டப்பட்ட உப்பரிகை தாவீது அரசர் கட்டிய உப்பரிகை என்று இஸ்ரேல் மக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் தாவீது அரசரின் உப்பரிகை மட்டும் இன்றளவும் அழியாமல் நிற்கிறது என்று வரலாறு கூறுகிறது. மரியன்னை தாவீது அரசருடைய இந்த உப்பரிகைக்கு அதாவது கொத்தளங்களுக்கு ஒப்பிட்டு இந்த மன்றாட்டிலே சொல்லப்படுகிறார். இந்த உப்பரிகை அல்லது கொத்தளத்தினுடைய பயன்பாடு என்ன என்று பார்ப்போம் என்றால் இதனுடைய பயன்பாடு 2. ஒன்று, இந்த கொத்தளங்கள் நகரை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. குறிப்பாக நகருக்குள்ளே யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்று சொல்லி எதிரிகளையும் மக்கள் நடவடிக்கைகளையும் நோட்டமிட இந்த உப்பரிகை பயன்படுகிறது. இரண்டாவதாக, இந்த உப்பரிகை அந்த நகரை சுற்றியுள்ள அரண்களிலே மிகுந்த வலிமையுடையதாக இருந்து எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. இன்னும் கூட மூன்றாவதாக ஒன்றை இந்த உப்பரிகைக்கு ஏற்றிச் சொல்லலாம் என்றால் அது அந்த நகருக்கு அழகை கொடுக்கின்றது. அன்னை மரியாள் தாவீது அரசருடைய உப்பரிகை என்று நாம் சொல்லுகிற பொழுது அன்னை மரியாள் தாவீது அரசருடைய வலிமையாக ஒப்பீடு செய்யப்படுகிறார் என்பது விபிலிய அறிஞர்களுடைய கருத்து. இன்று இந்த உலகில் உள்ள திருச்சபை போராடும் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய உள்ளமும் ஒரு போர்க்களமாக இருக்கின்றது. உடல், உலகம், சாத்தான் ஆகிய மூன்றும் இந்த உலகிலே வாழுகிற ஒவ்வொருவருக்கும் விரோதிகளாக இருக்கின்றன என்று திருச்சபை கற்பிக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்த மூன்றோடும் ஒவ்வொரு நாளும் போரிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதும் திருச்சபை நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயம். இந்த மூன்றின் வழியாகவே ஒரு மனிதர் பாவத்தில் விழுகிறார் என்பது திருச்சபையினுடைய செய்தி. இந்த மூன்றின் வழியாக சாத்தான் ஒருவரை எப்படி பாவத்தில் விழச் செய்யலாம் என்று அயராது உழைக்கின்றது என்று திருச்சபை கூறுகிறது. பேதுரு எழுதிய முதல் கடிதத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது, அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதை எதிர்த்து நில்லுங்கள் என்று பேதுரு நம்மிடத்திலே எச்சரிக்கை விடுக்கின்றார். ஆக நாமும் கூட ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த போர் கடவுள் மனிதனுக்கு அமைத்து தந்த அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. சாத்தானுக்கும் மனிதனுக்குமான இந்த போரில் இறுதியாக மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். நம்முடைய முதல் பெற்றோரை சாத்தான் ஏமாற்றி கடவுள் கொடுத்திருந்த கட்டளையை மீறி பாவம் செய்யும்படி செய்துவிட்டது. அன்று மூண்ட அந்த போர் உலகம் முடியும் வரைக்கும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்கால்களை காயப்படுத்துவாய் என்று கடவுள் அழகியிடம் கூறியிருக்கிறார். நாம் அந்த போரில் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த தாவீது அரசரிடம் இருந்த இந்த உப்பரிகையைப் போல பலமுள்ள உப்பரிகை ஒன்றை கடவுள் நமக்காகவும் எழுப்பி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உப்பரிகை தாவீது அரசரின் புகழ்பெற்ற புதல்வியாகிய அன்னை மரியா. அன்னை மரியாவும் யோசேப்புவும் இந்த தாவீது அரசருடைய குலத்திலே தோன்றியவர்கள். தாவீது அரசரின் மிகச்சிறந்த புதல்வரின் தாய்,
தாவீது அரசரின் வம்சத்திலிருந்து வருகிற மிகச்சிறந்த புதல்வராகிய இயேசுவின் தாய் அன்னை மரியா. அவர்தான் விண்ணகமும் மண்ணகமும் போற்றும் அன்னை மரியா. அன்னை மரியாவை இப்படியாக ஒரு பாடலில் நாம் போற்றுகின்றோம். அடைக்கலம் தரும் நகரே வாழ்க, படைக்கலங்களும் கொத்தளங்களும் சாலவே செறிந்து நிற்கும் தாவீதின் திறமான உப்பரிகையே நீர் வாழ்க என்று புகழுகின்றோம். மரியன்னை நம்மை பாதுகாப்பது மட்டுமன்றி நாம் புரிகின்ற போருக்கு தேவையான படைக்கலனாகவும் அந்த படைக்கலன்களினுடைய வைப்பிடமாகவும் இருக்கின்றார். இந்த கொத்தளத்திலே அல்லது இந்த உப்பரிகையிலே அரசர் தன்னுடைய படை கருவிகளை எல்லாம் குவித்து வைத்திருப்பது வழக்கம். இனிமை மிகு பாடலில் தலைவன் தலைவியை பார்த்து இப்படி பாடுகின்றான். தாவீதின் கொத்தளம் போல் அமைந்துள்ளது உன் கழுத்து, வரி வரியாய் ஆயிரம் கேடயங்கள் அங்கே தொங்குகின்றன, அவையெல்லாம் வீரர் தம் படைக்கலன்களே என்று அந்த இனிமை மிகு பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இந்த வசனத்தில் வருகிற தலைவியாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. இந்த பாடல் வரிகள் அன்னை மரியாவை ஏற்கனவே முன்கூட்டி சொல்லியிருக்கிறதாக நாம் பொருள் கொள்ளலாம். இந்த பாடலில் வருகிற அந்த தலைவி அன்னை மரியாவுக்கும் திருச்சபைக்கும் ஒப்பிட தகுதி பெற்றவராக இருக்கிறார். இந்த இனிமை மிகு பாடலில் வருகிற அந்த தலைவியின் கழுத்து ஒரு கொத்தளத்தை போல இருக்கிறது. மரியன்னை இங்கு கழுத்துக்கு ஒப்பிடப்படுகிறார். கழுத்தினுடைய சிறப்பு என்ன? தலையையும் உடலையும் இணைப்பது கழுத்து. அதுபோல கிறிஸ்து என்கின்ற தலையாகிய கடவுளை திருச்சபை என்கின்ற மறை உடலுடன் இணைப்பவர் அன்னை மரியா என்பது இதன் வழியாக நமக்கு விளங்குகின்றது. வரி வரியாய் ஆயிரம் கேடயங்களை அன்னை மரியிடம் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் நமக்கு தேவையான படைக்கலன்களாக பயன்படுத்தப்பட வேண்டியவை. இந்த படைக்கலன்கள் என்ன என்ன என்பதை புனித பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலே மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் தருகிற எல்லா படைக்கலன்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த படைக்கலன்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கிற பொழுது அதையும் அவர் அங்கே பட்டியலிட்டு தருகிறார். உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள், அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையில் உங்கள் காலில் மிதியடியாக போட்டுக்கொள்ளுங்கள், எந்த நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளையெல்லாம் அணைத்துவிட முடியும், உங்கள் மீட்பை தலை சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர் வாழாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த படைக்கலன்கள் எல்லாம் ஞான படைக்கலன்கள். இவையெல்லாம் ஆவியானவர் நமக்கு அருளுகின்ற படைக்கலன்கள். இதையெல்லாம் கடவுளே நமக்கு கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் தாங்கி இருக்கிற ஒரு பெரிய உப்பரிகையாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் நாம் இந்த உலகிலே வாழுகிற பொழுது போராட்டமாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றது. பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் அதையும் சுட்டிக்காட்டுகிறார். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகில் வாழுகிற பொழுது மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகிய அனைத்தோடும் போராடுகிறீர்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார். அன்னை மரியாவினுடைய இந்த படைக்கலன்களை கொண்டிருக்கிற வல்லமை இந்த அனைத்து தீமைகளுக்கும் எதிராக போராடுகிற வலிமை பெற்றது. இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற சக்தி கொண்டவை. மரியன்னை நமக்கு பாதுகாப்பையும் போர்க்கருவிகளையும் தருவது மட்டுமன்றி அந்த கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்றும் தனது வாழ்க்கையின் வழியாகவே நமக்கு காட்டியிருக்கிறார். இறைவனுக்கு முதலில் முற்றிலுமாக உண்மையுள்ளவராக அன்னை மரியாள் இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் நீதியை கடைபிடித்தார். இறை அன்பையும் பிறர் அன்பையும் நிறைவாக பெற்றிருந்தார். அதை பிறருக்கும் வழங்கினார். விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் தளராதவராக வாழ்ந்து நமக்கும் வழிகாட்டியாயிருக்கிறார். கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வு முழுவதிலும் வெற்றி கண்டவர் அன்னை மரியா. ஏனெனில் விண்ணக தந்தையின் வார்த்தை தூய ஆவியின் ஆற்றலால் மனித உருவில் உலகுக்கு அன்னை மரியாள் வழியாகவே கிடைத்திருக்கிறது. நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் கூட நாம் அழகையோடு போர் தொடுத்து உச்ச நிலையிலே இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றோம். நரகத்தின் வல்லமையும் வஞ்சகமும் கொடிகட்டி பறக்கிறது இந்த காலகட்டத்தில். இப்பொழுது அன்னை மரியாவினுடைய உதவி நம் அனைவருக்குமே தேவை என்பது நிதர்சனமான உண்மை. அன்னை மரியா தாவீது அரசரின் உப்பரிகையாக ஆயுதங்களை தாங்குகின்ற ஒரு பெரிய அரணாக இருந்தார் என்றால் அது மிகையாகாது.
இன்றைக்கு நம்மை பார்த்து ஒருவர் திடீரென்று இந்த கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்வது? நீங்களும் போரிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த பக்கத்திலிருந்து போரிடுகிறீர்கள்? கடவுள் பக்கமா அல்லது சாத்தான் பக்கமா? கடவுளை எதிர்த்தா அல்லது உலகத்தை எதிர்த்தா என்று கேள்வி கேட்டால் நம்மில் பலர் சிரிக்கலாம், புன்னகையை பதிலாக கொடுக்கலாம், அல்லது நானும் போராடி கொண்டிருக்கிறேன் என்றும் கூட நாம் சொல்லலாம். ஆனால் கடவுள் பக்கமாக இருந்து போராட வேண்டுமென்றால் நிச்சயமாக நமக்கு ஆயுதங்கள் தேவை, கேடயங்கள் தேவை. இவற்றையெல்லாம் கொடுக்கிற இந்த இறை வார்த்தையையும், இந்த கேடயங்களையெல்லாம் கொண்டு ஏற்கனவே உலகை ஜெயித்திருக்கிற அன்னை மரியாவையும் நாம் உற்று நோக்க வேண்டும். அன்னை மரியா பல படைக்கலன்களை தாங்கியிருக்கிறார் என்பதை உணர்ந்தோ என்னவோ, ஒரு அருமையான இயக்கம் அன்னை மரியாவினுடைய பெயரிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய பெயர் மரியாயின் சேனை. சேனை என்றால் படை வீரர்களை கொண்ட பெரிய படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவிலே நாங்களும் இருந்து அன்னை மரியாவை போல போராடுகிறோம் என்பதுதான் அந்த மரியாயின் சேனை வீரர்களுடைய விருது வாக்கு. இன்றைக்கு நாமும் இதே கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். அன்னை மரியாவிடத்தில் 1000 ஆயுதங்களும் தற்காத்து கொள்ளக்கூடிய படைக்கலன்களும் இருக்கின்றது. இந்த உலகின் போரிலே வென்று கடவுள் தருகிற மணிமுடியை பரிசாக பெற வேண்டுமென்றால் இந்த தாவீது அரசருடைய உப்பரிகையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அன்னை மரியால் நமக்கு தக்க நேரத்தில் தக்க ஆயுதங்களை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார், பராமரிக்கின்றார், போரிலே நமக்கு துணையாக இருக்கின்றார். போரிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்றால் இந்த அன்னை மரியால் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்படிப்பட்ட அருமையான இந்த மன்றாட்டை அன்னை மரியாவை பார்த்து நாம் ஏறெடுப்போம். நம்முடைய துன்பத் துயரங்களில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த சொல்லி கேட்போம். அன்னை மரியாவை பார்த்து நாம் சொல்வோம், தாவீது ராஜாவுடைய உப்பரிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.